கழுத்தை பிடிச்சாலி மாதிரி ஓடுறான். ஃபாலோ மீ ஜிமே. ஆமா கோன் கூடுதுக்குள்ளயாவது பிடிச்சிடலாம். அதே நீங்களே பிடிச்சுங்க, அதுகிட்ட மாட்டிக்கிட்டா இருக்கிறதையும் கழட்டிக்கும். நான் சில்க் பை நைட் தான் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன ஜட்டி பை நைட்டா இருக்கு அங்கிள்? ஐம் வெரி சாரி அங்கிள். அங்கிள் மாமா. இன்ஸ்பெக்டர் அக்கா நீங்களே சொல்லுங்க, மாமே மாமதான் என் மடி வெட்டி புடுங்க மாக்கும் நம்பாதீங்க. இல்ல இல்ல உண்மையத்தான் சொல்றேன், இது என் மாமன். அச்சுச்சோ அடியே, சாரி இன்ஸ்பெக்டர் சாரி. இன்னைக்கு அமாவாசை, இன்னும் 5 நிமிஷம் நாம இங்க நின்னா நம்ம பாடு நிர்வாண ஓட்டம் தான். என்ன பண்ணுது, ஓடிடுவோம். ஏன் இப்படி ஓடுறாங்க? கேஸ் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, அதான் அப்படி ஓடுறாங்க. கேஸா? ஆமா, உண்மையாவே நீங்க ஒரிஜினல் அங்கிள் தான். குடும்ப வித்தியாசத்துல ஆள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. உங்களை அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. யாரு, மாமாவா? ஆமா. ஆனா அங்க வந்து நான் பண்ண தப்பெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு? நாங்க கிராமத்து சனங்க, எங்களுக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்ல. ஆபத்துக்கு போய் சொன்ன தப்பு இல்லைன்னு எங்க அப்பா தான் சொல்லி இருக்கு. மண் வாசனை அப்படியே மணக்குது. முடிச்சவழுத்து முன்னானை முடிச்சு படம் பார்த்தவர் கைது. உங்க அருமை மருமகனை அள்ளி தூக்கிட்டு வந்திருக்கேன், ரெண்டு பேரும் கட்டிட்டு அழுவுங்க. என்ன மரியாதை, என்ன மரியாதை! என் தங்கச்சி பெத்த தங்கமே, ஒரு குடுமியோட மரியாதை இன்னொரு குடுமிக்கு தான்ப்பா தெரியும். போதும்பா, எந்திரி கண்ணு, எந்திரி எந்திரி. என்ன ஊர் சுத்தின அசதியில வசதியா தூங்கிட்டானா? ஏன எந்திரிடா, போதும். சும்மா இருக்கு மாமா, குடிமையை மேய்ச்சிக்கிட்டு எப்படி எந்திரிக்கிறது? அல்ப சந்தோஷப்பட்டது தப்பா போச்சு. மாப்பிள எந்திரி, அடம் பிடிக்காத. மாமா, 8 வருஷத்துக்கு அப்புறம் என்னையே அழைச்சீங்க. மண் வாசனை, கோபுரங்கள் சாய்வதில்லை. சினிமா படம் பார்க்க வர சொல்லல, மண் வாசனையோட நீ கோபுரம் மாதிரி வளர்ந்துருக்கிறதுனால உன்னை வரவழைச்ச. விளங்கலைங்கள சார்தான், வேப்ப மரத்தையே புடுங்கி விளக்கினாலும் உனக்கு விளங்காது. இல்ல உன் மாமனுக்கு கண்ணே கண்ணுன்னு ஒரு மக தான், மருமகனும் நீ ஒருத்தனே ஒருத்தன் தான் இருக்கிற. உன்னை எதுக்கு இங்க வரவழைப்பேன்? பஞ்சோட நெருப்பு சேர்ந்து பத்திக்கிட்டமே என்னதான். ஐயா, எங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு பால் காவடி எடுக்கன்னு சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இல்ல இந்த ஊர்ல எதுக்குடா பால் காவடி? இங்க பாலை பையில அடைச்சு வச்சு வேனே சப்ளை செஞ்சுக்கிட்டு அலையுது. பின்ன எதுக்கு மாமா? மண்டு என் மவளை உனக்கு கட்டி வச்சு மதுரைக்கு மாம்பழத்துக்கும் கனெக்ஷன் கொடுக்க போறேன். ஐயா மாமானா மாமாதான். மாமா மாமா மாப்பிள, நீ தட்ட தட்ட நுரையீரல் நொறுங்கிடும் போல இருக்கு. என்னதே என்ன என்ன என்ன? ஐயோ வேப்பண்ண நாப்பம் வீட்டையே கலக்குது. அடியே, இவன் என் தங்கச்சி மாவன், 10 வருஷத்துக்கு முன்னால நீ பார்த்தது, இப்ப பார்த்து என்ன இவனை மருமகனா ஏத்துப்பேன்னு வரவழைச்ச? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? தூக்கறான் குருவி கூட மாதிரி தலையை வச்சுட்டு வந்திருக்கா. இவனுக்கு போய் என் பொண்ணை கொடுக்க சொல்றியே? ஏன், என் தலை மட்டும் ஏர் கண்டிஷன் காட்டேஜ் மாதிரியா இருக்கு? அடியே முறைய கவனி, முடிய கவனிக்காதே. மாடிக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்க. மாடியில பாப்பா. ஏய் அத்த,
விட்டான். சாரி மைடியா குடிமி அங்கு. நான் எப்படி இருக்கேன்? சிலுக்கு மாதிரி. அதை விட அழகாக இருக்கேன். நீ ராஜா. ஐயோ! உன்னை பார்த்தா, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லு. உன்னை பார்த்தா, மதுரை வீர மாதிரி. அடியாத்தி, நான் உங்க குலதெய்வம் கணக்காவா இருக்கேன். கையில கத்தி ஒண்ணுதான் பாக்கி. ஆமா, என்ன கட்டிக்க சொன்னா என்ன செய்வீங்க? மட்டை உரிச்ச சோளக்கதிர் கணக்கா இருக்க. பெரியதுக சொன்னா அச்சுல வச்செடுத்த கருப்பட்டிய கட்டிக்க யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? கருப்பட்டியா? நீயும் ஒரு ரசனையும். ஆமா, எவ்வளவு உனக்கு என்ன கட்டிக்கணும்னு ஆசைதானே? சைக்கிள் பேர்ல இது நமக்கு ஒத்து வராது. ஒத்து எதுக்குங்க? நம்ம கல்யாணத்துக்கு நாயனமே வச்சுக்குவோம். ஒத்துனா அந்த ஒத்து இல்ல, ஜோடி பொருத்த இல்லேன்னு அர்த்தம். ஏன், நாம ரெண்டு பேருமே குடிமி சாயிதானுங்களே. உங்களுக்கு கொஞ்சம் குட்ட, எனக்கு கொஞ்சம் நீளம், அவ்வளவுதானுங்களே. உனக்கு வாய்தான் நீளம். இந்த பாரு மரியாதையா நான் சொல்றது கேளு. நாளைக்கு விடியத்துக்கு முன்னாடி நீ இந்த வீட்டை விட்டே ஓடிடணும். புரியுதா? ஓடுறதுக்கு தானா? ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கட்டும், உறவு முடிஞ்சிட வேண்டாம். என் மக வயசுக்கு வந்துட்டா, ஏற விட்டுட்டு வண்டி ஏறி வேடனு மாமா கடிதாசு போட்டாக. அது உனக்கு வாசிக்கவாவது தெரிஞ்சிருக்கா? கட்டிக்கிட்டா நீங்க வாசிச்சுட்டு போறீங்க. ஃபூல், நான் சொல்றது கேளு. என்ன விட்டுட்டு ஏறி பிடிக்க போ, இல்ல கட்டின துணியோட நீ ஊரு போய் சேர மாட்டே. மைண்ட் இட். அடியாத்தி, பட்டணத்துக்கார பயகெல்லாம் அடுத்த முடியல கைய வைக்கிறவளா இருக்காக. யோ, கால புடிக்கிற லட்சணமா இது? என்னமோ கழுவுற மீன நழுவுற மாதிரி. உனக்கு ஒழுங்கா கால புடிச்சு புடிச்சு என்னத்த கண்ட? இதுக்கு பதிலா ஊர்ல வயக்காட்டுல ஏற புடிச்சிருந்தா நாட்டுல உணவு பஞ்சமாவது தீந்து இருக்கும். உடுத்துட்டாரு கால புடியா? ஒரு பாட்டில் வேப்பண்ண தேரும். இவனா எனக்கு மருமகன்? அடியே, வேப்பண்ண நல்ல மருந்து மாதிரி, முதல்ல கசக்கத்தான் செய்யும், பின்னால தாண்டி தெரியும் அதோட உரம். உரம் கிடக்கட்டும், முதல்ல நான் உறங்கணும். அமுக்கு கர்ம கர்மச்சே. யாரு? என்ன தெரியல, நான் தான் மதுரை முனி. முனியா? நீங்க பிரியாணி? சி, பிரியாள்ல பிரியாணியும் இல்ல, பரோட்டாவும் இல்ல. இப்ப என் உடம்புல ஒரிஜினல் மதுரை முனியாண்டி ஸ்பிரிட் ஏறிடுச்சு. எது வேணும்னாலும் ஏறட்டும். அத்தா, மலை ஏறத விட்டுபிட்டு இப்படி ஏன் மேல? சூரா, என் பக்த மேல கை வைக்க பாக்குறியாமே. கை வைக்கிறதா? அத்தா, அப்படின்னா என்ன அர்த்தம்? மை காட்,
கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கியாமே. தப்புங்களா? தப்பு இல்ல. யோ ஃபூல், அவளுக்கு கல்யாணமே கிடையாது. ஐயோ, எங்க அம்மா டே சூரா ஊருக்கு திரும்பி வரும்போது மருமகளை ஒரு குழந்தையோட தான் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிடுச்சுங்களே. உனக்கு குழந்தைதான் கிடைக்கும், பொண்டாட்டி கிடைக்க மாட்டா. ஆசைப்பட்ட உன்னை ஒரு ஆணி அடிச்சு என் மரத்துல கோட் ஸ்டாண்ட்ல துணி தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. புரிஞ்சுதுங்க முனி, என்ன கொஞ்சம் தனியா விட விடுற. நாளை காலையில எழுந்ததும் முத வேலையா நீ என்ன செய்யற தெரியுமா? தெரியுங்க. என்ன? வேப்பங்குச்சி உடிச்சு பல்ல விளக்கி நீராகாரம் குடிக்கணுங்க. ஐயோ, நீ நீராகாரம் குடிக்க போறதில்ல, நீர் எனக்கு ஆகாரமா தான் ஆக போற. ஆத்தாவுக்கு என்னாச்சு? கால் அடிபட்டு. முனிக்கு எது காலு? ஆத்தா இப்ப என்ன செய்யணும்? கதவுல கைவிரல் நசுங்கிச்சுன்னா என்ன பண்ணுவாங்களாம்? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. நல்லா வளர்த்தது முனி. உன் கண்ணாடி எப்படி என் கால் கிட்ட வந்துச்சு? ராத்திரி ஏதோ டோக்கல் விழுகிற சத்த மாதிரி கேட்டுச்சு, தேடி பார்த்தேன். ஆமா ஆமா, பேங்க் மேனேஜருக்கு எப்ப பார்த்தாலும் டோக்கன் மேல ஞாபகம் தான். என் கழுத்துக்கு காதுக்கு ஏதாவது வாங்கி மாட்டணுமே கொஞ்சமாவது ஞாபகம் இருக்க? என்ன இப்படி சொல்லிட்ட? பேங்க்ல கவுண்டர் மூடினாலும் திறந்தாலும் ஓ ஞாபகம் தான். அதனாலதான் இந்த வயசுக்கு அப்புறமும் நான் ஒன்ன வச்சிருக்கேன். சாரி சாரி, நீ தான் என்ன வச்சிருக்க? யோ, நல்லா கேட்டுக்கோ, உன் வயசுக்கும் என் வயசுக்கும் பேலன்ஸ் ஆகாது. உன்னோட பேங்க் பேலன்ஸுக்கும் என்னுடைய பியூட்டிக்கும் தான் பேலன்ஸ் ஆகும். சீக்கிரமா பேங்க காலி பண்ணு, அப்பதான் உன்னோட நான் ஜாலியா இருப்பேன். கனகா பேங்க் ஒரு சவியா இருந்தா காலி பண்ணிடுவேன். ரெண்டு சவியில வச்சிருக்கானுங்க போலம்பாத டார்லிங். ரெண்டாவது சாவிய எப்படியாவது கண்டுபிடி, இல்லன்னா உன்னை விட வயசானவங்க பல பேர் எனக்காக கியூல காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? போமா, போய் குழாயில நின்னு குளிச்சுட்டு நல்லா திங்க் பண்ணு. ஆமா, குளிக்கிறது மாதிரி என்ன நடந்துச்சு? போத்திக்கிட்டு போத்திக்கிட்டு படுத்து போர்வை கிழிஞ்சே போச்சு. பேங்கத்தான் முழுகடிக்க முடியல, நானாவது தலை முழுகிறேன். போதும் சூரா, பட்டணத்துக்காரங்களுக்கு பத்து மணிக்கு தானே பொழுது விடியும், முழிச்சுக்கிட்டது சொல்லிட்டு போகலாம்னு தான். நல்லா கொட்டிக்கிட்டு மூட்டையை கட்டுற வேலையை பாரு. மூஞ்சியும் முகரே முனி முன்னால போனி.